ஹலோ யூஸ் நான் நண்பறிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, எக்ஸல் பவர் பாயிண்ட் வேர்டில் எப்படி கியூஆர் கோட் பார் கோடு வந்து ரெடி பண்ணுறதுன்னு. இந்த கியூஆர் கோடு பார்த்திங்கன்னா, நீங்கள் எங்கெங்கே பார்க்கலான்னா, நம்ம ஸ்கேன் பண்ண யூஸ் பண்ணுறோம், இல்லை மணி ட்ரான்சாக்ஷனுக்கு ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம், அங்கங்கே ஸ்கேன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி எல்லார்ட்டையும் மொபைல் இருக்கிறதுனால கியூஆர் கோடு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். கியூஆர் கோடு பார்த்திங்கன்னா 1994 இது மார்க்கெட்டில் இருக்குது. இதை கியூஆர் கோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்டிக்கலாகவும் ஸ்கேன் பண்ணலாம், ஹரிசன்டலாகவும் ஸ்கேன் பண்ணலாம். அது ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நியர்லி 7 பேஜ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. கியூஆர் கோட்னா குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் பார் கோடு பார்த்தீங்கன்னா, பார் கோடு வந்து 1974 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இந்த பார் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் பின்னாடி இருக்கும், இல்லை ஐடி கார்டு பின்னாடியில் இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு இது ஒரு ஐடென்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது 13 டிஜிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அமெரிக்காவில் வந்து 12 டிஜிட்ஸ், சீனாவில் 14 டிஜிட்ஸ். இது வந்து அரிசாண்டலில் மட்டும்தான் ஸ்கேன் பண்ண முடியும். அது இல்லாமல் இதில் வந்து 8 to 25 கேரக்டர்ஸ் மட்டும்தான் இதில் வந்து பார் கோடில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் குயிக் ரெஸ்பான்ஸில் வந்து, அதாவது கியூஆர் கோடில் வந்து அப்படி கிடையாது, நியர்லி 7000 கேரக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவில் யூஸ் பண்ணுற பார் கோடில் 13 டிஜிட்ஸில் ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோடுங்க, அடுத்து 4 டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி கோடு, அடுத்த 5 டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கோடு, லாஸ்ட் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் கோடு. இப்போ கியூஆர் கோடை பற்றி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேமேஜ் ஆச்சுனா கூட அது யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பார் கோடில் அப்படி கிடையாது, டேமேஜ் ஆனால் யூஸ் பண்ண முடியாது. வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லேட்டஸ்ட் அப்டேட்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் நம்ம கியூஆர் கோடை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்சர்ட்டுக்கு போங்க. இன்சர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே கெட் ஆடின் இருக்கும், அங்கே அப்படியே சர்ச்சில் போயிட்டு கியூஆர்னு டைப் பண்ணுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் 4 ஆஃபீஸ்னு இருக்கும், அதை ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு சைடில் கியூஆர் கோடு ஓப்பன் ஆகும், கியூஆர் 4 ஆஃபீஸ்னு ஓப்பன் ஆகிருக்கும். பாருங்க உங்களுக்கு சில மாடல் வந்திருக்கு. பாருங்கள் இப்போ இந்த இடத்துல உங்களோட வெப்சைட் ஐடியா கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு என்ன கலரில் வேணுமோ கலர் கொடுத்துக்கலாம். பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுக்குறேன். தென் பேக்ரவுண்ட் என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் நான் ஒயிட்டாகவே கொடுத்துக்கிறேன். தென் சைஸ் மாற்றிருந்தா சைஸ் மாற்றிக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லார்ஜராக வேணால் லார்ஜர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை அதுலேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது, மீடியம் லோ ஹைன்னு இருக்குது, ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்சர்ட் கொடுத்தோன்னா கியூஆர் கோடு வந்துருச்சு. இப்போ இந்த கியூஆர் கோடை இப்போ நம்ம மொபைலில் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒர்க் ஆகுதானே மொபைலில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேனர் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு அங்கே கியூஆர் கோட் ஸ்கேனர்னு கொடுங்க. இங்கே செகண்டில் இருக்க கியூஆர் கோட் ஸ்கேனரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. பிக்சர் அலோவ் பண்ண சொல்லுவோம், அலோவ் கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட கியூஆர் கோடுக்கு ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணோன்னே உங்களுக்கு நம்மளோட யூடியூப் லிங்க் வந்துருச்சு. பாருங்கள் மேலே
இப்போ நம்ம அது ஓப்பன் பண்ணோம், ஓப்பன் பண்ணலாம், ஷேர் பண்ணோம், ஷேர் பண்ணலாம். நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணோன்னே ஸ்ட்ரைட்டாக யூடியூப்குள்ளே போயிடுச்சு. பாருங்கள் நம்ம சேனல் வந்து பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. வீடியோஸு வீடியோஸ் பார்க்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இமேஜ் கூட ஸ்கேன் பண்ணலாம். இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண யூடியூப் சேனலோட பார் கோடை நான் மொபைலில் இமேஜாக எடுத்துட்டேன். இப்போ அதை எப்படி ஸ்கேன் பண்ணுறான்னு பார்ப்போம். அப்புறம் நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணோன்னே ஸ்ட்ரைட்டாக நம்ம யூடியூப் பேஜோட லிங்க் வந்துருச்சு. இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக யூடியூப் போயிடும். இதுலேருந்து நீங்கள் உங்களை பார்த்துக்கலாம். அடுத்து இதை நம்ம எக்ஸலில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸல்லையும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆடின்னு ஆப்ஷன் இருக்குது. இன்சர்ட்டில் போனீங்கன்னா உங்கள் கியூஆர் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் ஃபோர் ஆஃபீஸ் வரும். ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டில் ஓப்பன் ஆகும். சேம் ப்ராசஸ் தான், இதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அதே இது ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் வெப்சைட்டோட நேம் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்டில் பார்ப்போம். வேர்டில் போனீங்கன்னா இன்சர்ட்டுக்கு போனீங்கன்னா அதே மாதிரி ஆஃபீஸ் ஆடின் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸல்லையும் கொடுத்துருக்குறோம், பவர் பாயிண்ட்லையும் கொடுத்துருக்குறோம் ஆடின்னு. அதனால் நீங்கள் வந்து மை ஆடின் போனாலே ஆட்டோமேட்டிக்காக கியூஆர் ஃபோர் ஆஃபீஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேர்ட் டாக்குமெண்ட்டில். அடுத்து நம்ம பார் கோட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பார் கோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அது ஒரு ஃபான்ட் சைஸ் மாதிரி தான் உங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரோட் ரேஞ்ச் ஃபான்ட் வந்து நம்ம நெட்டில் டவுன்லோட் பண்ணியிருப்போம், அதே மாதிரி தாங்க இதுவும் ஒரு ஃபான்ட் மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு நம்பர் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு நம்பர் அடிச்சிட்ருக்குறோம். அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஃபான்ட் என்னென்னா என்ன பண்ணுவோம், இப்போ கேல்பரிக்கில் இருக்குது, இதை டைம்ஸ் ரொம்பணும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் இது பார் கோடும் சரி. உங்களுக்கு ஃபாண்ட் இருந்துச்சுன்னா எந்த ஃபாண்ட் இருக்குது பார் கோடு அந்த ஃபாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணலாம். இதில் வந்து பார் கோடு ஃபாண்ட் எதுவுமே கிடையாது, நம்ம நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணலாம். கூகுளில் போயிட்டு பார் கோட் ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் போடுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎஃப் ஃபாண்ட் டாட் காமில் தான் ஃபாண்ட் எடுத்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி அதே வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம பார் கோடை டவுன்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு டவுன்லோட் பண்ணோன்னே ஒரு ரேர் ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ரேர் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லலாம். நீங்கள் பார் கோட் ஃபாண்ட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இது அதோட டீட்டெயில்ஸில் இருக்குது, நோட் பேடில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார் கோட் ஃபாண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆப்ஷன் மேலே வரும், அது கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க எக்ஸலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டில் உங்களுக்கு பார் கோட் ஃபாண்ட்டு வந்துடும். எக்ஸலில் மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், ஃபாண்ட்டில் உங்களுக்கு பார் கோடு மாதிரி வரும் பாருங்கள் வந்துச்சிங்களா. இப்போ செலக்ட் பண்ணிட்டேன், இப்போ டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே உங்களுக்கு ஜஸ்ட் பார் கோடு மாதிரி தான் வரும். கம்பஸ் நீங்கள் டைப் பண்ணோன்னே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸாக வந்துருக்கு எல்லாது. நீங்கள் மேலே ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நீங்கள் இந்த ஃபாண்ட் வந்து அப்படியே வேர்டுக்கும் பவர் பாயிண்ட்டுக்கும் வந்திருக்கும். ஏன்னா மறுபடியும் நீங்கள் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ண அவசியம்லாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து அப்படியே பவர் பாயிண்ட் எக்ஸல் வேர்டு எல்லாத்துக்குமே வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணும்போது நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும், எல்லாம் வியூ பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பார் கோடை ஒன்று ஸ்கேன் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண ஆப்பில் இருந்து தான் இப்போ ஒரு புக்கில் ஒரு பார் கோட் இருக்குது.
அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணோன்னு பாருங்கள், அந்த புக்கில் இருக்க பார் கோட் நம்பர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வெப்சைட்டில் போய் என்ன ப்ராடக்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா, இப்போ நான் குரோமில் போய்ட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோன்னே இப்போங்க அந்த புக்கு நேமு எல்லாமே, அது வந்து சிக்ஸ்த்து புக்கு, மேக்ஸ் புக்கு. அது இது மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் வந்துடும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.